Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிக்கன் momos எப்படி ஈஸியாக சுவையாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சிக்கன் மொமோஸ் பண்ணுறதுக்காக நான் சிக்கனை நல்லா கழுவி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் முட்டை கோசை துருவி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் மைதா மாவு கொத்தமல்லி உப்பு துருவிய கேரட் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் மைதா மாவை சேர்த்து நல்ல ஒரு மாவு மாதிரி நம்ம பெ பிணைஞ்சி எடுத்துக்கப் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு அந்த மைதா மாவை நல்லா ஒரு பூரி மாவு மாதிரி நல்லா மெது மெதுன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மாவு மாதிரி மெதுவாக நல்லா பூரி மாவு மாதிரி நம்ம பசைஞ்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இதை நம்ம வந்துட்டு ஆவியில் வேக வைக்கிறப்ப மேலே இருக்க அந்த லேயர் வந்துட்டு நல்லா மெது மெதுன்னு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உருட்டி எடுக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாவை ரெஸ்ட்டில் வச்சுடுங்க இப்போது நம்ம வந்துட்டு இந்த மிக்சியில் அடித்து வச்சிருக்க சிக்கன் அப்புறம் இதுக்காக முட்டைகோஸ் கேரட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பூர்ணம் மாதிரி நம்ம வந்துட்டு தயாரிச்சுக்க போகிறோம் அதுக்காக ஒரு நல்ல க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பவுலில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க அப்புறமா நான் வந்துட்டு நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க சிறிதளவு மிளகாய் தூள் சேர்த்துருங்க அப்புறமா மல்லி இலைகளையும் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க துருவிய கேரட் சேர்த்துருங்க கடைசியாக நம்ம வந்துட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா இந்த கலவையெல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த கலவை எல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதை வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மைதா மாவு வந்துட்டு இப்போது நல்லா திரட்டி எடுத்துக்கப் போகிறோம் நம்ம எப்போது சப்பாத்திக்கு வந்துட்டு உருட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உருட்டி ஒரு சின்ன வந்துட்டு மம்மோஸ் ஏன்னால் சின்ன சின்னதாக செஞ்சால் தான் அது வந்துட்டு மமோஸ் மாதிரி இருக்கும் அதனால் நல்ல ஒரு சின்னதாக ஒரு மூடி ஏதாவது ஒன்று வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மாவு வந்துட்டு நல்லா உருட்டி நான் சின்ன சின்ன ஷேப்பாக எடுத்துக்க போகிறேன் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அதனால் நான் சீக்கிரமாக உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த மமோஸ் வந்துட்டு தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு சைடிஷ் தேவை அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி மிளகாய் கார சட்னி வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் நம்ம நார்மலாக வந்துட்டு கார சட்னி செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ தக்காளி அந்த சட்னி வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு நல்லா தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா சேர்ந்து வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டு மொமோஸ் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்துட்டு சொன்ன மாதிரியே சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை வந்துட்டு வச்சு மமோஸ் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் மடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பூர்ணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க இப்படியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு கூம்பு ஷேப்பில் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்துட்டு இந்த மம்மாஸ் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வந்துட்டு மேலே வச்சுருக்கேன் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க மாமோஸ் அந்த வேகாத மமோஸை வந்துட்டு இப்போ வேக வைக்கிறதுக்காக ஆவியில் வேக வைக்கிறதுக்காக இப்போ அந்த இட்லி தட்டில் வந்துட்டு அடுக்கி வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ இட்லி தட்டை வந்துட்டு ஒரு மூடி அந்த மூடி இட்லி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அந்த மைதா மாவு வந்துட்டு நல்லா குக் ஆகிற வரைக்கும் அது வந்துட்டு ஒரு சிம்லேயே அது வேகட்டும் அப்போ தான் வந்துட்டு ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த மைதா மாவு வந்துட்டு நல்லா குக் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வேகட்டும் இந்த டிஷ்ஷை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்துட்டு வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு வீட்லேயே செய்யக்கூடிய டிஷ் தான் இது இப்போ நான் வந்துட்டு மம்மோஸ் வந்துடுச்சு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த பாத்திரத்தை இட்லி பாத்திரத்தை வந்துட்டு திறந்து பார்க்குறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மமோஸ் நல்லா வெந்திருக்கு இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுறேன் நான் வந்துட்டு இது தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் ஒரு சட்னி ரெடி பண்ணலையே அதை மிக்சியில் அரைச்சி அதில் அதையும் ஒரு கப்பில் வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மமோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா சூடான மமோஸ் சிக்கன் மமோஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு இந்த கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மமோஸை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூடான மொமோஸ் வந்துட்டு சிக்கன் மொமோஸ் செஞ்சிட்டோம் பாருங்கள் நல்லா மொமோஸ் வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்